ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலையில் போட்ட ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக வந்து ரெடியாகும், கருப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான பொருள் வச்சு இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா, ரேகா மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதை நான் வந்து யூஸ் பண்ணல, செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் முடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையை ரெடி பண்ணி நிறைய முடிய வராமல், இது வாரத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக எந்த ஹேர் டே போட்டாலும் இந்த கண்டிஷனர் ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுங்கள். முடியும் நல்ல ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரும். உங்கள் நிறைய முடிய டோட்டலாக வந்து ரெடி பண்ணி செம்மையாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொருளை வச்சு ரெடி பண்ணி நீங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் டே தான் இது. இன்றைக்கி இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் டேயை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக கையில் வச்சிங்க அப்படின்னா அந்த டிக்காசனோட பவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும். பாருங்கள் நல்லா ஒரு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஹேர் டே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான கண்டிஷனரை வச்சு செமையான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரேகா மேம் இருக்காங்க இல்லையா நடிகை, அவங்க வந்து அந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், செமையாக இருக்குது ரிசல்ட்டும். அந்த ஹேர் டேயை நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளாக எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்சன்ட் காபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 4 டீஸ்பூனு இல்லை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அந்த காபி பவுடரை இதில் வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10 ரூபா ப்ரூ காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடரை ஒரு டம்ளர் தண்ணியில் சேர்த்துக்கணும். காஃபி பவுடர் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்தாதான் இந்த ஹேர் டே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இப்போ எப்படி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஹேர் டே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த டிக்காசனை அடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். ஓகேங்களா? இதை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக் பேஸ்ட் லெவலுக்கு வந்து கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த காபி பவுடரை நீங்கள் கொதிக்க விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் நீங்கள் அளவாக தான் தண்ணி விடணும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும், இதை நல்ல ஒரு திக்கான ஒரு கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு வந்து கொடுக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து நீங்கள் இப்படி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். இரும்பு கடாயில் இதை நீங்கள் கொதிக்க வைக்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரிஜினலாக கருப்பு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது கம்பல்சரி ஒரு 6-7 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இது பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது, அப்படியே சுண்டிகிட்டே வருது பார்த்திங்களா, நல்லா திக்காயிருச்சு. பாருங்கள் நல்லா பிளாக் கலரில் வந்து ஆகிட்டே வருது. நம்ம இந்த இரும்பு கடாயில் வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டை கொதிக்க வைக்கிறப்போ அந்த காபி பவுடரோட திக்னஸும் அந்த இரும்பு கடாயோட ஃபவரும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கருமையாக கிடைக்கும். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காயிட்டே வருது. ஒரு லெவலுக்கு வந்து திக்காய் வர்றப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க, அப்போ தான் வந்து நம்ம அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து இது திக்காய் வரணும். அப்போ தான் நம்ம அந்த ஹேர் டே வந்து நல்லா வந்து கலர் நீடிக்கும், நல்லா முடிக்கு வந்து சூப்பராக நர முடிய உடனே வந்து ஒரு செகண்டில் நான் கருமையாக்கும். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான், ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ இதை நல்லா இன்னி கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாங்க. இதை நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க, சுற்றி வந்து அடிப்பிடிக்காமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா திக்காகும், ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு 1/4 டம்ளர் விட கம்மியாகவே ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா ரெடியாகி பாருங்கள் கரண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு சுண்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் வரணும். இப்போது
கரெக்டான ஒரு இது வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து நம்ம இந்த கடாயில் இருக்கிறத அப்படியே இதில் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இந்த இதை ரெடி பண்ணோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் கூட ரெடி ஆகும். இவ்வளவு தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நம்மளுக்கு திக்காயிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு நம்ம நீங்கள் அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி பார்த்துங்க தாத்ரி தீத்தி அந்த ஹெர்பல் கண்டிஷனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கண்டிஷனர் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதே தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நல்ல ஒரு ஹெர்பலான கண்டிஷனர்னால நான் இது வந்து பயன்படுத்துறதுனால இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இந்த கண்டிஷனரை உங்களுக்கு தேவையான அளவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த காப்பியை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, செமையாக இருக்குல்ல. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த கண்டிஷனரும் அந்த காஃபியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து வரணும். இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல போட்ட ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கரு கருன்னு மாறுங்க. கலரும் நல்லா உங்களுக்கு சூப்பராக நீடிக்கும். செம்மையாக வந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் தலையில் போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இது நல்லா கலரும் வந்து கருப்பாக மாறிடும். சூப்பரான ஒரு ஹேர் டே இது. இப்போ இந்த ஹேர் டே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செம்மையாக வந்து இருக்குது. இதை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாங்க, ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்காம எத்தனை மணி நேரம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இதை ஒரு அரை மணி நேரம் வச்சாலே உங்கள் முடியெல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து குளிச்சுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கரைச்சி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்கள் நரைமுடி வந்து சூப்பராக வந்து கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சூப்பராக ரெடியாகும். உங்களுக்கு வந்து முடி உதிர்ந்துட்டே இருக்குது, முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து வாரத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுத்தடுத்து இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.